வணக்கம், நான் உங்கள் சுகுமார். நம்முடைய இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் அப்படின்னா அது வந்து நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சார். இவர் எப்படி இறந்தார், என்ன நடந்தது அப்படின்ற அந்த விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய இந்தியாவின் முதலாவது பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது பிரதமராக நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து பதவியேற்கிறாரு. இப்படி இருக்கும்போது 1965 அப்படின்ற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து பயங்கரமான பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான வார் பார்த்திங்கன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை பார்த்த பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அமைதியாக இருக்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற இந்த விஷயத்தையும் சொன்னாங்க. ரஷ்யா வந்து முன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் அமைதி ஒப்பந்தம் அப்படின்ற ஒன்று வந்து போட்டுங்க, ரெண்டு பேரும் சமாதானமாக போய்க்குங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அமைதி ஒப்பந்தம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியாவின் பிரதமர் நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்களும், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஆயுஃப் கான் அப்படின்ற அவரும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ரஷ்யாவுக்கு வந்து போகிறாங்க. எப்போது அப்படின்னா ஜனவரி 10, 1966 அப்படின்ற அந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரஷ்யாவுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து போகிறாங்க, டஸ்கி அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தம், டஸ்கி ஒப்பந்தம் அப்படின்ற இந்த ஒரு ஒப்பந்தத்தை பார்த்திங்கன்னா வந்து போடுறாங்க. இதன் மூலயமாக நம்ம ரெண்டு பேரும் வந்து சண்டை போடக்கூடாது, நமக்குள்ள வந்து அனுசரித்து போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒப்பந்தமும் வந்து போட்டுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஒப்பந்தம் நிறைவேற அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் வந்து மர்மமான முறையில் மரணம் அடைகிறாரு. ஸோ இவருடைய இறப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டது, அதாவது மாரடைப்பு ஏற்பட்டதுனால தான் இவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஏற்கலை, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்களுடைய மனைவி. ஸோ இவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்காக கண்டிப்பாக வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. இவங்க டீட்டெயிலாக கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி மாரடைப்பால் தான் இறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, ஸோ அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு கொஷினை பார்த்திங்கன்னா வந்து வைக்கிறாங்க. ஆனால் இன்னைய வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து சரியாக வந்து கொடுக்கப்படவில்லை. ரஷ்யா சார்பிலையும் வந்து கொடுக்கல, இந்தியா சார்பிலையும் இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து சொல்லப்படுது. டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நமக்கு வந்து இந்த அளவுக்கு தான் வந்து விஷயம் வந்து தெரியும். ஸோ நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் வந்து இறந்ததுக்கான காரணம், இப்போ வந்து ஒருவேளை வந்து நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்களை வந்து கொண்டுட்டாங்க, பிளான் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து எதற்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்திருப்பாங்க அப்படின்னா, ஸோ அந்த நேரத்தில் யார் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்முடைய அணுசக்தி திட்டத்தின் தந்தை ஓமி பாபா, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு கிளம்புனாரோ அதுக்கு முன்னே நாள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபாரினுக்கு வந்து போயிருக்காரு. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுசக்தி ஒப்பந்தம், அதாவது அந்த அணு ஆயுத சோதனை அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்காக ஒரு சில நாடுகள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய ஹோமி பாபா அவர்கள் வந்து போயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவர் வந்து அங்கே போயிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து போயிருக்காங்க. நான் போயிட்டு அங்கே போய்ட்டு ஒப்பந்தம் போகிறேன், நீ போய்ட்டு வந்து அணு ஆயுத சோதனை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்தோடைய மைண்டில் வந்து கிளிக் ஆகுது. இவங்க செய்த இந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு பக்கம் எனக்கு வந்து சண்டையே வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அணு ஆயுத சோதனை பண்ணு, அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் கூட சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்லவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேங் தான் பிளான் பண்ணி நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் வந்து கொண்டு இருக்கணும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரை வந்து பிடிச்சாங்க. யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் கூடவே இருந்த ஒரு டாக்டர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சா. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் கூட இருந்த ராம்நாத் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா வந்து
இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவர் வந்து மாரடைப்பால் தான் இறந்து போயிட்டாருன்னு டாக்டரும் சொல்கிறாரு. ஒர்க்கரும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி தான் வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டு அதே வார்த்தையை பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து சொல்லும்போது அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அத்துடன் வந்து நிறைவு பெறுது. அதுக்கப்புறமா தான் மீண்டும் வந்து கேஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1977 அப்படின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஆட்சிக்கு வருது. பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே லால்பகதூர் சாஸ்திரி ஐயா அவருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. ராஜ் நரேன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட குழுவை பார்த்தீங்கன்னா வந்து அமைக்கிறாங்க. ஸோ இந்த குழுவின் மூலமாக லால்பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் வந்து எப்படி இறந்தார், என்ன காரணம், இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும், அதே சமயத்தில் நம்முடைய ஹோமி பாபா ஐயா அவர்கள் வந்து எப்படி இறந்தார், அதாவது லால்பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் வந்து இறக்கிறாருன்னா அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹோமி பாபா ஐயா அவர்களும் வந்து இறந்து போகிறாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா இருந்தாங்க, ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற. ஸோ இங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. கண்டிப்பாக இந்த குழுவின் மூலமாக நாம் அந்த விஷயத்தை வந்து உலகத்துக்கு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜ் நரேன் அப்படின்ற ஒரு குழுவை பார்த்தீங்கன்னா வந்து அமைக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதற்கட்டமாக இரண்டு பேரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆரஞ்சாவும் அந்த சமையல்காரரும் சாரி ஒர்க்கரை வந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்களே, ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ரிப்பீட்டாக வந்து கூப்பிட்டு விசாரணை செய்கிறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ரெண்டு அக்யூஸ்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்க ஏதாவது ஒரு சில விஷயம் சொன்னால் தான் நம்ம வந்து குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க யார் அப்படின்னா ஒன்று ஆரஞ்சா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய ராம்நாத். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு நம்முடைய ஆரஞ்ச் அவர்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறார். ஸோ டாக்டரு ஸோ இவர் வந்து இந்த மாதிரி வந்து என்னது போலீஸ் வந்து கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடும்போது ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக வந்து வந்துட்டுருக்காரு, வண்டியில் வந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்து வந்துட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து அடித்து இவர் பார்த்திங்கன்னா அங்கே இறந்துட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா நம்முடைய ராம்நாத் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர், நம்முடைய லால்பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் கூட இருந்த ஒர்க்கர். ஸோ இவரும் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போகிறாரு. ஸோ அப்படி வந்து வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்த வண்டி பார்த்திங்கன்னா ராம்நாத் மேலே வந்து அடிக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் வந்து பயங்கரமான அடி வாங்குறாரு. அதுக்கப்புறமா இவர் வந்து கூட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் போது தான் மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து வருது. என்ன அப்படின்னா இவர் இறந்துட்டாருன்ற செய்தி வரல, என்ன அப்படின்னா இவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற இந்த ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க. இவருக்கு பழசு எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்து மறந்துட்டாரு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள், ஒன்று நம்முடைய ஹோமி பாபா ஐயா அவர்கள் வந்து இறந்ததாக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து நம்முடைய லால்பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் இறந்ததாக இருக்கட்டும், இதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது. இப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இரண்டு பேர் அப்படின்னா ஒன்று பார்த்திங்கன்னா ராம்நாத், இன்னொன்று வந்து ஆரஞ்சா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்காங்க அப்படின்றப்போ ஸோ இங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற இந்த ஒரு விஷயம் இதுவரை பேசப்பட்டு தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதற்கான தீர்வு வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துலேருந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இன்றைய வரைக்குமே மிஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னா அது நம்முடைய லால்பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்களுடைய மரணம் பற்றிய ஒரு வழக்கு தான். அதே மாதிரி நம்முடைய ஹோமி பாபா ஐயா அவர்கள் இறந்த அதையும் வந்து சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டதே பார்த்திங்கன்னா வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயமாக பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது. இந்த விஷயத்தை தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.